பத்தாம் வகுப்பு கணிதம் அலகு ஐந்து ஆயத்தொலை வடிவியல் பயிற்சி 5.3 பத்தாவது கணக்கு பார்க்கிறோம். -1.2 என்ற புள்ளி வழி செல்வதும் சாய்வு -5/4 உடையதுமான நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரு புள்ளியும் சாய்வும் கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா நேர்கோட்டின் சமன்பாட்டு வடிவத்தை முதல்ல எழுதிக்கலாம். புள்ளி சாய்வு வடிவிலான நேர்கோட்டின் சமன்பாடு y-y1=m(x-x1). புள்ளி x1, y1 என்பது -1, 2, சாய்வு m ஓட மதிப்பானது -5/4. இந்த சமன்பாட்டில் பிரதியிடவும். y-y1 ஓட மதிப்பு 2 / சாய்வு -5/4 x-x1 ஆனது -1 இருக்கு. y-2=-5/4 × -(-)+ x+1. குறுக்கு பெருக்கம் பண்ணிக்கலாம். 4 × y-2=-5 × x+1. 4 பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளை பெருக்கிறோம். 4y-8=-5 பெருக்கிறப்ப -5x − (+-5). எக்ஸ் ஆனது மைனஸ் குறியில் இருக்கிறதுனால வலது பக்க மதிப்புகளை இடது பக்கம் கொண்டு வந்துடலாம். -5x இடது பக்கம் வரப்ப +5x, ஒய் உறுப்பு +4y, இடது பக்கம் இருக்கக்கூடிய மாறிலி -8, -5 இடது பக்கம் வரப்ப +5 ஆகும், =0. தேர்ஃபோர் தேவையான நேர்கோட்டின் சமன்பாடு 5x + 4y - 3 = 0 ஆகும். தேங்க்யூ.